ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோம் டெக் சேனல். யூடியூப் ஏன் கவர் ஃபோட்டோ எப்படி பிக்ஸ்ஆர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிக்ஸ்ஆர்ட்குள்ளே போய்க்கலாம். பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஆல் ஃபோட்டோஸ் அது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்டு வரும், நீங்கள் பேக்ரவுண்ட் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலரில் வேணாலும் ஃப்ரீ பேக்ரவுண்டும் இருக்குது, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி இந்த டூல்குள்ளே போயிட்டு க்ராப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு 16.9 அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இது வந்து நான் வந்து ஒரு கிட்ஸுக்காக நான் பண்ணுறதுனால ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கிட்ஸுக்காக இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போது டேக் ஓவர் பண்ணி நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போது ஒரு குக்கிங் சேனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட்டு அது கேக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட இதில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. கேக்கு, சிக்கன், மட்டன், பீஸா, பர்கர் எல்லா வெரைட்டியுமே இதில் இருக்குது. பிளேட்டு, பவுல் இது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து குக்கிங்க்காக அந்த மாதிரினா இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இப்போ யூடியூபோட தம்ப்லைன் வந்து க்ரியேட் பண்ணணும்னாலும் இதில் எல்லாமே திங்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டிக்கருமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டிக்கரை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இப்போ இந்த பேனர் ரெடி பண்ண என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படுதோ நான் அந்த நேமை வந்து போட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நான் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸு, நமக்கு பேமெண்ட்டே கிடையாது. ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ பிக்ஸ்ஆர்ட் வந்து இதில் ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன். நமக்கு உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸை நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பேனர் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரு, லைக் உங்களுக்கு உங்களோட விருப்பம். ஸோ காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் இந்த பேனரில் டைப் பண்ணிக்கலாம். நான் ஆனால் அந்த மாதிரி எதுவும் டைப் பண்ணல. இந்த மாதிரி என்னோடய சேனலோடைய நேம் வந்து அழகாக பெருசாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் கொடுத்து நான் பேனர் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதுக்காக வந்துட்டு நான் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா கொடுக்குறேன். ஸோ பேனருங்கும்போது நான் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் போ இந்த பேனரை பார்த்தாவே ஓகே, இது கிட்ஸுக்கு, இது வந்து குக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஃபோட்டோவை பார்த்ததுமே நம்ம வந்து அதுக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கரும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், பிக் சைஸ் கூட ஆக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஜூம் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம், ஜூம் கூட நம்ம பண்ணி அதை க்ராப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், எஃபெக்ட் மாற்றிக்கலாம், ஷேடோ மாற்றிக்கலாம், இந்த மாதிரி நிறைய எதை வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த ஸ்டிக்கரில் எதாவது தேவையில்லைன்னா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இந்த எரேசர் யூஸ் பண்ணி கீழே இருக்கு பாருங்கள், அது யூஸ் பண்ணி நான் இப்போ இது ஓகே ஆகிடுச்சி. எனக்கு ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நேம் கொடுக்க போகிறேன். நான் ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கான நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன் சென்டரில் கொடுக்கறதுக்காக. ஸோ என்னோடய சேனல் நேம் தான் இது, இது ஒரு சேனல். ஸோ இந்த சேனல் நேமை நான் கொடுத்தது இதுக்காக. இப்போ நான் இந்த சேனலுக்காக தான் பேனர் ரெடி பண்ணுறேன். ஸோ அந்த ரெடி பண்ணும்போது உங்களுக்கு போடணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
எனக்கு இந்த கலர்லாம் ஓகே, இந்த கலர் ஓகே ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் என்னோட பேனரை. இந்த மாதிரி நமக்கு ஷேடோ கலர் எல்லாமே நம்ம வந்து அழகாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேடோ இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் 3D ஃபார்மில் கிடைக்கும். ஸோ பிக்ஸ்ஆர்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைச்ச ஒரு பெரிய பெரிய ஒரு குட் ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாகவே. நான் இப்போ வந்து டைரக்ஷன் வந்து மூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கிறேன். இது எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் கிளியராக இருக்குன்னு. நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இது இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் கேலரிக்குள்ளே. ஓகே, இது சேவ் ஆகிடுச்சு. நான் கேலரிக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே கிளியரான டெக்ஸ்ட் கிடைக்கும் நமக்கு இது பாருங்கள். ஓகே, நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி நம்ம யூடியூப்போட கவர் ஃபோட்டோவாக செட் பண்ணுறதுன்னா முடியாது கண்டிப்பாக. இதை வந்து நம்ம பெயிண்டில் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம அதை உடனே டவுன்லோட் சேவ் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.